பொது தேர்தல் தொடர்பில் போலீசாருக்கு நூற்றி அறுபத்தி எட்டு முறைப்பாடுகள் தொற்றுநோய் பரவல் நிலைமை தொடர்பில் துரித நடவடிக்கைகளை எடுப்பதற்கு விசேட பிரிவொன்று ஆரம்பம் ஸ்பெயின் நாட்டில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருநூறாக அதிகரிப்பு நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இன்று மழை பெய்யும் வைத்தியர்களின் வேலை நிறுத்தம் நிறைவுக்கு புகவந்தளாவில் மூன்று பிள்ளைகளின் தாயார் கைது பதுலை விபத்து இடம்பெறமுன் நடந்தது என்ன பதுளை விபத்தில் படுகாயமடைந்தவர்களின் தற்போதைய நிலவரம் டிசம்பர் முதல் கடவுச்சீட்டு விநியோகம் விரைவுபடுத்தப்படும் விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தல் எதிர்வரும் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பொது தேர்தல் தொடர்பில் போலீசாருக்கு இதுவரை நூற்றி அறுபத்தி எட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய நூற்று தொன்னூற்றோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆறு வேட்பாளர்களும் இவர்களில் உள்ளடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதே போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தல் முறைப்பாடுகள் தொடர்பில் நாற்பத்தைந்து வாகனங்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன குற்றச்செயல்கள் தொடர்பில் முப்பது முறைப்பாடுகளும் தேர்தல் சட்ட தொடர்பில் நூற்றி முப்பத்தி எட்டு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன பொது தேர்தல் தொடர்பில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இவற்றில் பதிமூன்று முறைப்பாடுகள் தேர்தல் வன்முறைகள் தொடர்பில் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது தொற்றுநோய் பரவல் நிலைமை தொடர்பில் துரித நடவடிக்கைகளை எடுப்பதற்கு விசேட பிரிவொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நாட்டிலிருந்து இருந்து ஒழிக்கப்பட்ட அம்மை நோய் மீண்டும் பரவும் அபாயம் காணப்படுவதன் காரணமாக இந்த பிரிவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த பிரிவு செயற்பட உள்ளது இந்த பிரிவின் ஊடாக அம்மை ட்ரூபல்லா உள்ளிட்ட தொற்று நோய்கள் தொடர்பிலான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் அம்மை நோய் தொற்றிய ஒருவரிடமிருந்து பதினெட்டு பேருக்கு அம்மை நோய் தொற்று ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது அம்மை தடுப்பூசிகள் இரண்டும் பெற்றுக்கொள்ளாத நபர்கள் இருந்தால் உடனடியாக தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் சுகாதார அமைச்சு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது உலக சுகாதார ஸ்தாபனத்தால் அம்மை நோயை ஒழித்த நாடாக இலங்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது எனினும் கொரோனா தொற்று நிலைமை காரணமாக சர்வதேச ரீதியில் பெரும்பாலான நாடுகளில் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் தடைப்பட்டன இதன் காரணமாக அம்மை நோய் பரவு நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது இதன் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் முதல் இலங்கையில் மீண்டும் அம்மை நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் எதிர்வரும் நான்காம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை விசேட அம்மை சுற்றுலா நோய் எதிர்ப்பு வாரமாக ஸ்பெயின் நாட்டில் பல தசாப்தங்களுக்கு பின்னர் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருநூறாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் காணாமல் போனவர்களை தேடுகின்ற பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெள்ளத்தால் பெலெஸ்னியாவில் அதிக பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன அத்துடன் உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ளம் ஏற்பட்டு சில மணித்தாலங்களுக்கு பின்னர் அதிகாரிகளால் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்னலால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேற்கு தெற்கு வடமேல் மற்றும் வட மாகாணங்களின் பிரதேசங்களில் காலை வேளையிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவது மத்திய ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய கனமழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் கராப்பட்டிய தேசிய வைத்தியசாலையின் வைத்தியர்கள் நேற்று பிற்பகல் ஐந்து மணி முதல் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட அடையாள வேலைநிறுத்தம் நிறைவு செய்யப்பட்டுள்ளது வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவுக்கு பொறுப்பான விசேட வைத்தியர் வைத்தியசாலையின் சில வைத்தியர்களை அச்சுறுத்தியதாக கூறியே அவர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் வராயினும் கராப்பட்டிய வைத்தியசாலையின் பணிப்பாளருடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்ட வைத்தியர்கள் வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக கைவிட தீர்மானித்துள்ளனர் ஆனால் குறித்த வைத்தியர் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் கராப்பட்டி வைத்தியசாலையின் அனைத்து விசாரண வைத்தியர்களும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அனைத்து வைத்தியர்களும் இணைந்து இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்ததால் கிளினிக் சிகிச்சைகள் இடம்பெறவில்லை இதன் காரணமாக சிகிச்சைக்கு வந்தவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியிருந்தனர் என்சியில் போதைப் பொருளை கலந்து விற்பனை செய்த மூன்று பிள்ளைகளின் தாயார் கைது செய்யப்பட்டுள்ளதோடு சந்திக்க நபரிடமிருந்து ஒன்று தசம் எட்டு ஐந்து சைபர் கிலோகிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் இருந்து இலங்கைக்கு பாதுகாப்பாக கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட கஞ்சா என்ற போதைப் பொருளை என்சியில் கலந்து விற்பனை செய்து வந்த மூன்று பிள்ளைகளின் தாய் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக பகவந்த போலீசார் தெரிவித்தனர் சுகாதார அமைச்சால் தடை செய்யப்பட்ட என்சி என்ற போதைப்பொருள் சிறிய பொதிகளில் அடைக்கப்பட்டு இளைஞர்களுக்கு விற்பனை செய்வதாக போலீசாருக்கு கடிதம் தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்த இரு மாணவிகளும் தலையில் ஏற்பட்ட பலத காயம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது இருபத்தி மூன்று வயதான மாணவிகள் இருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் அதில் ஒருவர் நிபுதி கல பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட இசுரி உமயங்கரா என்ற மாணவியாவார் என்எம்பிடி ஹெட்டிமுல என்ற உயிரிழந்த மற்ற மாணவி குருணாகல் உனக்குலக்கெதர பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது இரவு சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக பதுளை போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் கயான் குரே தெரிவித்துள்ளார் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் பூரண அனுசரணையோடு உயிரிழந்த இரண்டு இறுதி இறுதிக்கிரிகளை முன்னெடுக்க தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன துன்கிந்த பதுளை வீதியில் நேற்று காலைக்கு இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பதுளை போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்கள் ஆபத்தான நிலையை கடந்துள்ளதாக வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் சிரேஷ்ட வைத்திய அதிகாரி பாலிதராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் காயமுற்றவர்களின் தற்போதைய நிலை குறித்து அவர் கருத்து தெரிவித்த போதே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அனைவரும் தற்பொழுது நலமுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் பத்து பேரில் சிலர் இன்று பொது வாட்டுக்கு மாற்றப்படலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் பேருந்து விபத்தில் காயமுற்றி நாற்பது பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் பத்து பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் பெரும்பாலானோர் தற்போது குணமடைந்துள்ளனர் காயமடைந்த அனைவரது உயிர் ஆபத்து நீங்கிவிட்டது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் பத்து பேரில் சிலர் இன்று பொதுவாட்டுக்கு மாற்றப்படலாம் மேலும் சிலர் சட்ட வைத்திய அதிகாரியிடம் முற்படுத்தப்பட்ட பின்னர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேற உள்ளனர் தற்போதைய நிலவரப்படி எந்தவொரு நோயாளியையும் விமானத்தில் கொழும்பு கழித்துச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான அனைத்து வசதிகளும் மருத்துவமனையில் உள்ளது என அவர் Tervitar. வெளிநாட்டில் இருந்து சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டு இலங்கையில் அசம்பிள் செய்யப்பட்ட சொகுசுக்காரை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தை சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் மிரிகான போலீசாரால் லொஹான் ரத்வத்தை கடந்த முப்பத்தோராம் தேதி கண்டி கட்டுக்கஸ்தோட்ட பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் அன்று இரவு மிரிகான போலீஸ் நிலையத்திலிருந்து நுகை கொண்ட பதில் நீதவான் முறைக்கு அழைத்து வரப்பட்ட அவரை எதிர்வரும் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை விளக்குமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எவாராயண உகை கட பதில் நீர்வால் லொஹான் ரத்வத்தவை சிகிச்சைக்காக சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு செல்ல அனுமதித்துள்ளார் எதிர்வரும் டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்து வெளிநாட்டு கடவுச்சீட்டு விநியோகத்தை விரைவுபடுத்த முடியும் என எதிர்பார்ப்பதாக குடிபரப்பு மற்றும் குடியேறவு திணைக்களம் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது எதிர்காலத்தில் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான வெற்றி கடவுச்சீட்டுகள் உள்ளதாகவும் அந்த திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது